வணக்கம் நண்பர்களே மியூக்கார் மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி பரவலாக மீடியாக்கள்லேயும் அரசாங்கத்து மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது ஐசிஎம்ஆரும் இதை பற்றி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு அட்வைசரி கொடுத்துருக்காங்க இந்த மியூகோர் மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை அப்படின்ற நோய் வந்து அப்படிங்கிறது என்ன அது எதனால் வருது மனிதர்களை அது எந்த வகையில் தாக்குது என்ன மாதிரி பாதிப்புகள் உண்டு பண்ணுது யாரையெல்லாம் இது அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இது கொடுக்கும் இதை தடுப்பது எப்படி இதற்கான சிகிச்சையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வட மாநிலங்களில் சில பகுதிகளில் காணப்படுற இந்த வெள்ளை பூஞ்சை நோய் அப்படிங்கிறது பற்றியும் நம்ம அடிப்படையாக பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம சுற்றி பல இடங்களில் நம்ம சுற்றுச்சூழலில் இந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரினம் வாழுது இதில் இந்த ரைசோபஸ் ஸ்பீஷியஸ் மியூகார் ஸ்பீஷியஸ் உள்ளிட்ட சில வகையான பூஞ்சைகள் தான் இந்த மியூகார் மைகோசிஸ் நோயை உண்டு பண்ணுது இந்த நோய் வந்து நம்ம எல்லாருக்குமே வரதில்லை பல பேர் நம்ம வந்து இந்த ஃபங்கஸ் கிருமியை நம்ம எதிர்கொள்ள நேரிட்டால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை தான் இது தாக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இந்த கிருமி எங்கெல்லாம் இருந்து நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் அசுத்தமான தண்ணீரில் அழுகிய காய்கறிகள் கனிகள் பழங்கள் போன்ற இடங்கள்லேருந்து விலங்குகளுடைய மிச்சங்கள்லேருந்து விலங்குகளுடைய கழிவுகளிலிருந்தும் நமக்கு வந்து இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கிருமி வந்து எங்கேருந்து நம்மளை எப்படி தாக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம காற்றின் மூலமாகவும் அல்லது சுற்றுச்சூழல் இருந்தும் நமக்கு இந்த கிருமிகள் பாதிப்பை ஏற்படுத்துது இது நம்முடைய மூக்கு மூக்கு சார்ந்த பகுதிகள் சைனஸ்னு சொல்லக்கூடிய பகுதிகள் கண் பகுதிகள் மூளை பகுதிகள் மேலும் வந்து சுவாச மண்டலத்தை பாதித்து நுரையீரல் பகுதிகள் இப்படி பல தரப்பட்ட இடங்களில் பாதிப்பை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தோளில் நம்மளுடைய தோலில் ஏதாவது காயங்கள் கீரல்கள் இருந்தால் கூட மண்ணில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதன் மூலமாக கூட இந்த கிருமித்தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து யாரையெல்லாம் அதிக தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரே வரியில் சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை இது அதிகமாக தாக்க வாய்ப்பு இருக்குது கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகள் கேன்சர் நோயாளிகள் கேன்சருக்கான எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய கீமோதெரபி மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் இந்த மாதிரி நோயாளிகளை இது அதிகமாக பாதிக்கும் இந்த கொரோனா காலகட்டங்களில் சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய அதாவது மாடரேட் டிசீஸ் சிவியர் டிசீஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிறைய நோயாளிகளுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் உயிர் காப்பதற்காக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்டீராய்டு மருந்துகள்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதும் குறிப்பாக வந்து இந்த ஏற்கனவே கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸ்டீராய்டுகள் பயன்படுத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு இந்த மைக்கோசிஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் மருத்துவமனையில் ஆக்சிஜன் தெரப்பி மேலும் வந்து வென்டிலேட்டர் சிகிச்சையில் தேவைப்படக்கூடிய இடங்களில் இந்த ஹியூமிடிஃபையர்ஸ்னு சொல்லக்கூடிய ஈரமூட்டிகள் அதில் இருக்கக்கூடிய அசுத்தமான தண்ணீர் மூலமாகவும் இந்த மைக்கோசஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கருப்பு பூஞ்சை நோயை ஒருத்தர் தாக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட்டால் நம்ம உஷாராயிரணும் மூக்கடைப்பு மூக்கிலிருந்து கருப்பாகவோ ரத்தமாகவோ அல்லது ப்ரவுன் கலர்லேயோ திரவம் வடிகிறது முகத்தில் கண் முக்கியமாக கண் மூக்கு பகுதிகளை சுற்றி வலி வீக்கம் தென்படுறது கண் பகுதிகளில் கருப்பு திட்டுகள் தென்படுறது அதே மாதிரி வாயுடைய மேல் பகுதியில் கருப்பு திட்டுகள் தென்படுறது முகத்தில் கருப்பு திட்டுகள் தென்படுறது கண் பார்வையில் குறைபாடு சில பேருக்கு கண்ணே திடீர்னு தெரியாமல் போகிற அளவுக்கு பாதிப்புகள் கூட தீவிரமாக இருக்கலாம் ரெட்டை ரெட்டையாக பார்வை தெரிகிறது இந்த மாதிரி அறிகுறிகளை காண்பிக்கும் மூளை நரம்புகள் பாதிப்பு ஏற்படுத்தும் போது அதற்கான அறிகுறிகளை காண்பிக்கும் அதே வந்து நுரையீரல் தொற்று தீவிரமாக இந்த மியூக்கர் மியூக்கோர்மைக்கோசஸ்னால் கருப்பு பூஞ்சினால் வரும் பட்சத்தில் நெஞ்சு வலி நுரையில் சுற்றி நீர் கோத்துக்கிறது சளியில் ரத்தம் வர்றது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளும் தென்படும் காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகளும் தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நோயுடைய தாக்கத்தை வந்து முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது மருத்துவ சிகிச்சையிலேயே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து நோய் கொஞ்சம் தீவிரமான நிலையில் சில நேரங்களில் கண்களை கூட அறுவை சிகிச்சை மூலமாக அகற்ற வேண்டி வரலாம் மூளை நரம்புக்கு அது பரவிடாமல் தடுக்கிறதுக்காக உயிர் காப்பதற்காக கருப்பு பூஞ்சை நோய் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இந்த ஃபங்கஸுங்கிறது நம்ம இருந்தோ அசுத்தமான தண்ணீர்லேருந்தோ அழுகிய காய்கறி பழங்கள்ல இருந்தோ விலங்குகளுடைய கழிவுகள்லேருந்தோ நமக்கு வருது ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்க உதாரணத்துக்கு தோட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம கொரோனா பாதுகாப்பு மாதிரியே இதுக்கும் வந்து எப்போவுமே நம்ம மாஸ்க் அணிந்து கொண்டு இருக்கணும் கைகளுக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும் கால்களுக்கு ஷூ போட்டுக்கணும் உடலை முழுக்க கவர் பண்ணக்கூடிய உடைகள் அணிஞ்சிக்கணும் இந்த வேலை முடிஞ்ச உடனே நம்மளுடைய கை கால்கள் உடல் எல்லாத்தையுமே நன்றாக சோப்பு போட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கருப்பு பூஞ்சை இன்னைக்கு யாருக்கு அதிகமாக பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் கொரோனா தாக்குதலுக்கு உட்பட்டு ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது ஸோ எந்நேரமும் இந்த சர்க்கரை நோயாளிகள் கவனமாக சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொரோனாவே வந்தாலும் அது மைல்டு டிசீஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல மைல்டு டிசீஸாக இருக்கும் பொழுது அடுத்தபடியாக மருத்துவர்களும் வந்து இந்த ஸ்டீராய்டுகள் பயன்படுத்தும் போது ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ்கிறத கவனத்தில் கொள்ளணும் எந்த நோயாளிக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் எவ்வளோ டோஸில் வேணும் எவ்வளோ நாளைக்கு தேவைப்படும் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டீராய்டை நிறுத்தி பாதுகாப்பாக நம்ம நோயாளி வெளியே கொண்டு வர முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ரெண்டாவது இந்த ஹியூமிடிஃபையர்ஸ்னு சொல்லக்கூடிய ஈரமூட்டிகள் அந்த ஆக்சிஜன் தரப்பியும் போதோ அல்லது ஐசியில் சிகிச்சையில் இருக்கும் பொழுதோ வந்து பயன்படுத்தும் பொழுது அதில் அசுத்தமான தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கணும் அதில் வந்து ஸ்டெரைல் வாட்டர் தான் பயன்படுத்த வேண்டும் மேலும் வந்து அந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து முறையாக ஸ்டெர்லைசேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுவதன் மூலமாக இந்த நோய் தொற்று பரவாமல் பாதுகாக்க நமக்கு வழிவகைகள் கிடைக்கும் அடுத்தது சில மாநிலங்களில் வட மாநிலங்களில் ஆங்காங்கே இந்த வெள்ளை பூஞ்சை அப்படிங்கிற நோயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு புது நோயின்னு சொல்ல முடியாது இந்த கேண்டிடியாசிஸ் இன்வேசிவ் கேண்டிடியாசிஸ் போன்ற பிரச்சனைகளை தான் அவங்க வந்து வெள்ளை பூஞ்சைன்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளை பூஞ்சையும் வந்து கருப்பு பூஞ்சை மாதிரியே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை தான் தாக்கும் இது இயல்பாகவே இந்த கேண்டிடா ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோல் பகுதிகளில் நம்மளுடைய வாயில குழாயிலேயோ அல்லது வந்து ஜீரண மண்டலத்திலேயோ நிறைய பேருக்கு காணப்படும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு தான் அது தீங்கு விளைவிக்கும் ஒரு நோயாக மாறும் உதாரணத்துக்கு வாயில் பார்த்திங்கன்னா என்ன அறிகுறிகள் தென்படும்னா ஒரு தயிர் மாதிரி அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் வலி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு அந்த டேஸ்ட் உணர்ச்சி குறைவாக இருக்கும் சில பேருக்கு வாயுடைய ஓரங்களில் புண்கள் அந்த கேண்டிடா தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படலாம் ஸோ இவர்களுக்கும் வந்து பாதுகாப்பு முறைன்றது நம்ம கருப்பு ஃபங்கஸ் மாதிரி தான் நம்மளுடைய சு அடிப்படை சுகாதாரத்தையும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய கவனமான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து இது இதை தடுப்பதற்கான வழி ஸோ இந்த வெள்ளை பூஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு அது தீவிர தொற்றுகளையும் தீவிர நோயை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா கூட இதற்கான விழிப்புணர்வோடு இருந்து நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் மூலமாக அதை வரதை தடுக்கிறதும் அது வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான எஸ்டாப்ளிஷ்டு ட்ரக்ஸ் இருக்குது நமக்கு வந்து கருப்பு பூஞ்சை அளவுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் சிரமம்னு சொல்ல முடியாது இதற்கான மருந்துகள் நல்லா கேட்கக்கூடிய மருந்துகள் இருக்குது ஸோ அதனால் வெள்ளை பூஞ்சை பற்றி விழிப்புணர்வோடு இருந்து அதை ஏற்படாமல் தடுத்துக்கிறது நல்லது இருந்தாலும் அச்சம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அனைவரும் விழிப்புணர்வோடு இருப்போம் இந்த கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை போன்ற நோய்களை தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்